எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா அது சந்தோஷம். இன்னைக்கு நாம நவகிரக கோயில்கள் வரிசையில பார்க்க போறது புதனுக்கான கோவில். அதோட பேர் தெரியுமா உங்களுக்கு? திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலமாகும். இந்த கோயில் தான் புதனுக்கு உரிய தலம். இந்திரன் மற்றும் வெள்ளை யானை எல்லாம் இங்கு வந்து வழிபட்டதா ஒரு பழைய கால நம்பிக்கை இருக்கு. இந்த கோயிலோட புராண பெயர்கள் பாத்தீங்கன்னா, ஆதி சிதம்பரம், திருவெண்காடு, ஸ்வேதாரண்ய சேத்திரம். இந்த கோயிலோட மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர், தாயார் பிரம்ம வித்யாம்பிகை, தலவிருட்சம், வடவால், கொன்றை, வில்வம், தீர்த்தம், முக்குளம். முக்குளம்னா சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் முக்குளம். இந்த கோயிலை போய் பாத்தீங்கன்னா இதோட வயசு பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கும். அதாவது 1000 முதல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டிருக்காங்க. கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள். எங்க பாத்தீங்கன்னாலும் சோழர்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா. இந்த கோயில இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு பாத்தீங்கன்னா 64 வடிவங்கள் இருக்கும். அதுல 43வது வடிவம் தான் அகோரமூர்த்தி. இந்த அகோரமூர்த்தி பாத்தீங்கன்னா திருவெண்காட்டுல இருக்கிறார். அந்த தரிசனம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். புதனுக்கான பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் தலம் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களில் இருந்தும் சிந்திய நீர்த்துளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல பசங்க படிக்கல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கோயிலுக்கு போயிடுங்க. ஏன்னா படிப்புல மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்திருத்தலத்துல புதனை தரிசனம் செஞ்சா ரொம்ப நல்லா படிப்பாங்களாம். என்ன நிறைய பேர் இதை கோயிலுக்கு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து எல்லாரும் நல்லா இருங்க. சரி, நான் கிளம்புகிறேன், பாய்.